இப்போ மோசேனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, இவருக்கு தெரிஞ்சாகணும் ஆண்டவருடைய பெயர் என்னான்னு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆண்டவர்கிட்ட வாட் இஸ் யூ நேம்னு கேட்டால் நல்லா இருக்கா இல்லையா? அதனால நாதா அவர்கள் கேட்டால் சொல்லுவதற்கு ஒரு பேர் வேண்டுமே. இப்போ ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இப்போ மோசேயோடு ஆண்டவர் எந்த மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்? மீதியானிய மொழியிலே. ஏன்? மோசே கடந்த 40 வருடங்களாக மீதியான் மொழியைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். மோசேக்கு எபிரேய மொழி தெரியுமா? தெரியவே தெரியாது. கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சமும் தெரியாது. ஏன்? அவர் முதல் ஒரு சில மாதங்கள் தன் அம்மாவால் வளர்க்கப்பட்டாலும் அவர் 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்தபடினால் எபிரேய மொழி அறவே தெரியாது. எகிப்தியர்களுடைய மொழி தெரியுமா? தெரியும், ஆனால் சரளமாய் வராது. ஏன் வராது? 40 வருடங்களாக பேசவில்லை. 40 வருடங்களாக மோசே எகிப்திய மொழி பேசவில்லை. ஆகவே எகிப்திய மொழி தெரியும், ஆனால் சரளமாக 40 வருடங்களுக்கு முன்பு பேசின விதத்தில் இப்போ வராது. ஆகவே 40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கும் மீதியான மொழியிலே தான் ஆண்டவர் மோசையோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ இவன் பெயர் கேட்டு விட்டான். உடனே ஆண்டவருக்கு இவனுக்கு இறையியல் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க முடியாது. மோசே மோசே, நான் ஒருவர் தான் இருக்கிறேன், ஒருவர் இருந்தால் பெயர் தேவையில்லையடா, ஆகவே எனக்கு பெயர் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில், படித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் மோசே இல்லை. உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? எபிரேய மொழி மோசேக்கு தெரியாததை வைத்து எபிரேய மொழியில் நான் தான் என்று சொல்லிவிட்டார். வணங்குதா என்ன தெரியுமா? ஹயா ஹயா ஹயா, நான் தான். அப்ப ஹயா என்றால் நான் தான் என்று எபிரேய மொழியில் இருக்கிறது என்று மோசேக்கு தெரியாது அல்லவா? ஆகவே மோசே நினைத்து விட்டான் இதுதான் அவருடைய பெயர் என்று. மோசேக்கு எபிரேய மொழி தெரியவில்லை என்பதனை ஆண்டவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார். ஏன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் தெரியுமா? அவருக்கு பேர் இல்லை, இருந்தால் தானே சொல்லுவதற்கு. இப்போ தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா போ சுரேஷ், எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இறையியல் தெரியும். என்ன இறையியல்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. வாவ், எங்கேருந்து படிச்சிங்க இந்த இறையியல்? படித்தோம், எங்களுக்கு தெரியும். எங்கேருந்து படிச்சிங்க? ஒரு பாட்டு. ஓ, எங்கள் 1000 நாமங்களை சொல்லுங்க. 1000 தெரியாது. யகோவா நிசி, யகோவா ஷம்மா, யகோவா சித்கனோ, யகோவா ஷாலோம், யகோவா சபையோத், யகோவா ரோகி, யகோவா ரோஃபே. அப்புறம் சரி, இன்னும் 900 இருக்குது, எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே யகோவா ஷாலோம், யகோவா சபையோத், இது ஒன்றுமே பேர் கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வர்ணனைகள், வர்ணனைகள். உயர்ந்தவன், அது வர்ணன், அது பேரா? இப்போ ஒரு நெட்டேனும் கட்டேனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து பாஸ்ட் ஆபீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஆள் முறைக்கிறான் என்னைய. எந்த ஆள்? அந்த நெட்டையன். அப்போ அந்த நெட்டையன் என்பது பேரா? அது ஒரு வர்ணனை. கட்டையன் பேரா? வர்ணனை. அதுபோல எஜமான் என்பது பேரா? அல்ல. எஜமான், அதை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள், யாஹ்வே. விளங்குதா? தமிழ்ல எஜமான்ங்கறீங்களே, அந்த எஜமான் என்பதனை எபிரேய மொழியிலே சொன்னால் என்ன? யாஹ்வே. அப்ப யாஹ்வே என்பது ஆண்டவருடைய பெயரா? அல்ல, அது வர்ணனை. அந்த எஜமான் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? எஜமான் என்ற அந்த சொல் தமிழ் சொல்ல அல்ல, அது சமஸ்கிருத சொல். இரண்டு சொற்களின் சேர்க்கை. மான் என்றால் மனிதன். தமிழ்ல மான்னா மான், மிருகம்.
சமஸ்கிருதத்தில் மான்னா என்னது? மனிதன். அப்படி என்றால் பெரிய, மனிதர்களுக்கு பெரியவன், முதலாளி, எஜமான். அது சமஸ்கிருத சொல். அது தமிழிலே வந்து எஜமான், எசமான் என்றும் ஆகியிருக்கிறது. அப்போ தமிழிலே எஜமான் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? கர்த்தன். கர்த்தன், அதை கௌரவமாய் சொன்னால் கர்த்தர். விளங்குதா? அப்ப தமிழிலே வேதத்தில் இருக்கிறதே கர்த்தர். கர்த்தர் என்றால் என்ன? முதலாளி, எஜமான். அதுதான் யெகோவா அல்லது யாஹ்வே என்பது யெகோவா என்று வந்திருக்கிறது. அது தமிழிலே கர்த்தர் என்று வந்திருக்கிறது. அது பெயரா? இப்ப விளங்குதா? அது பெயரா? அல்ல, அது ஒரு வர்ணனை, காரண பெயர். எல்லாஹிம், அது ஒரு பெயரா? அல்ல. என்ன அர்த்தம் எல் என்றால்? என்ன? எல்லாவற்றையும் விட உயர்ந்த என்ற அர்த்தம். எல் ஒஹிம் என்பது அதனுடைய பன்மை. அப்போ எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் என்பது பெயரா? அல்ல. ஆகவே நமது ஆண்டவருக்கு பெயர் இருக்கிறதா? அல்ல. அப்போ நாமம், நாமம், நாமம் என்று சொல்லப்படுவது எது? இந்த காரண பெயர்கள். புரியுதா? தூய பெயர் ஆண்டவருக்கு இல்லை. ஏன் இல்லை? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இருக்கிறது ஒருவர். ஒருவருக்கு எதுக்கு பெயர்? ரெண்டு பேர் இருந்தால் தான் பெயர் வேண்டும். நமது ஆண்டவர் ஒருவர். அது புரியுதா உங்களுக்கு?